லட்சக் கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள்ட்ட சொன்னப்ப கதையா நல்லா இருக்கு, பட் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படிங்கிற, ஏன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை ஈஸியா சொல்லலாம், இல்லாத ஒரு விஷயங்களை ப்ரொடியூசருக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு. வில்லன் கதாபாத்திரத்துக்கு நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆசைப்பட்டேன். நாசர் சார் கிட்ட இந்த விஷயங்களை கூட சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. சார், நான் முதல்ல நம்பியார் சாரை பார்த்தேன், அப்புறம் வந்து மனோகர் சாரை பார்த்தோம். நம்பியார் சாருடைய போட்டோ வந்து ஒரு இடத்துல பேக்ட்ராப்ல யூஸ் பண்ணியிருப்போம், ரொம்ப உத்து பார்த்தா தெரியும். வடிவேல் சார் வந்து அந்த லீட் ரோலுக்கு வரணுன்றதுல தான் என்னுடைய அக்கறை கவலை எல்லாமே இருந்தது. அவர் வந்தபோதே எனக்கான ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அது வந்தது. இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல்ங்கும் போது இதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. கையில் ஈட்டி குருவால் இதோட இருப்பாங்க, அரசர்களுக்கு அரசவை இருக்காது, கோயில் மாதிரியான ஒரு கல் கோட்டையில் வந்து அவங்க ஒரு ஓரமாக இருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலி நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு. ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் எல்லாருமே தேவி தேட்டரில் பார்த்தோம். என்னதான் இருந்தாலும் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தான், அவங்களுக்கு எந்த கால்குலேஷனும் கிடையாது. இல்லை, டைரக்டர் சங்கர் சார் அவர் வந்து முதல்ல ஒரு கைதேர்ந்த ரசிகன், ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே. ஸோ அவர்கிட்ட கதை சொல்றது வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். நம்ம நார்மலா 20% 30%னு இப்போ வெளியில சொல்லும் போது அதுக்கு அவ்வளவுதான் சிரிப்பாங்கன்றதுக்கே அவர் 80% அதை என்ஜாய் பண்ணி சிரிப்பார். சார், மெல்ப்ரூக்ஸோட எல்லா படங்களும் நான் பார்த்திருக்கேன், அது மாதிரியான கதை கூட என்கிட்ட இருக்கு சார் அப்படின்னா, என்ன டைட்டில் அப்படின்னாங்க, இம்சையரசன் 23 புலிகேசின்னு ஒரு படம். 100th ஃபங்க்ஷன்ல ரஜினி சார் சொன்னார், இவ்வளவு பெரிய ரிஸ்க் வந்து உண்மையிலே டூ மச், பட் அந்த ரிஸ்க்கு கிடைச்ச பரிசு தான் இது அப்படின்னு சங்கர் சார சொன்னார். ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் டு ஆல் தி இந்தியா கிட்ஸ் வியூஸ் ஆஃப் தட், திஸ் இஸ் பிஜே அனாமலி. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப நகைச்சுவையான ஒரு படத்தினுடைய ஒரு செலிப்ரேஷனுக்காக இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். 14 ஆஃப் புலிகேசி, எஸ் அதனுடைய படைப்பாளி அதாவது டிரெக்டர் சிம்புதேவன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், இந்தியா கிளேட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஜே அண்ணாமலை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த மொமெண்ட்ல ஒரு புலிகேசியை பற்றிய நினைவுல நாம எல்லாரும் பேசுறது மீட் பண்றது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ட்ரூ ட்ரூ சார, 14 ஆஃப் புலிகேசி சார், ஆக்சுவலி ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட டைம் இந்த படங்கள் பார்த்தும் அந்த ஒரு நகைச்சுவை அப்படிங்கிறது குறைஞ்சதே இல்லை அப்படிங்கறத நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை தேங்க் பண்ணிக்கிறேன், இப்படி ஒரு ஃபுல் ஃபன் ஃபில்டு படம் ஃபுல்லா நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். அது போக நிறைய விஷயங்கள் உள்ளார ரொம்ப பாராட்டத்தக்க விஷயங்களா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த புலிகேசினுடைய நீங்க வந்து ஏற்கனவே அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க, அப்புறம் இந்த கார்ட்டூனிஸ்ட் சொல்லலாம் இல்லையா, அந்த ஒரு யூனோ விகடன் இதுல, சோ அந்த மாதிரி, சோ யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட், அதுக்கப்புறமா இந்த ஒரு கதையினுடைய ஒன் லைனர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டைன் ஆன அந்த ஒரு தருணம் என்னன்னு உங்களுக்கு தோணுச்சு? ஃபர்ஸ்ட் நான் விகடன்ல வந்து ஒரு சப் எடிட்டர் கம் கார்ட்டூனிஸ்டா இருந்து அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வந்தேன். சேரன் சார் கிட்ட வந்து வெற்றி கொடி கட்டு, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப் இதெல்லாம் பண்ணேன். அப்ப நான் பண்ணதுதான் இம்சையரசன் 23 புலிகேசி. சேம் டைட்டில்ல, சேம் ஒரு அரசனுடைய ஒரு இதுல இருக்கும், சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ் எல்லாம் அதுலயே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் கான்ஃபிடென்ட் அஸ் அசிஸ்டண்டா வந்த பிறகு நான் வந்து ட்ரை பண்ணதுல ஃபைனலாக லேண்ட் ஆனது வந்து டைரக்டர் சங்கர் சார். அது ஒரு அலாதியான எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்னா அவர் வந்து முதல்ல ஒரு கைதேர்ந்த ரசிகன், ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே. ஸோ அவர்கிட்ட கதை சொல்கிறது வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். எப்படின்னா நம்ம நார்மலாக 20% 30%ன்னு இப்போ வெளியில் சொல்லும் போது அதுக்கு அவ்வளோதான் சிரிப்பாங்கன்றதுக்கே அவர் 80% அதை என்ஜாய் பண்ணி சிரிப்பார். ஸோ ஒரு 100% ஒரு ரசிகனா உள்ள வந்துருவார் ஒரு கதை கேட்கும் போதே. அவர் ஜென்ரலா பேசும்போது நான் எஸ் பிக்சர்ஸ்ல சம் யூனிக்ஸ் எல்லாம் யூனிக்கா பண்ணணும்லாம் நினைக்கிறேன், மெல்ப்ரூக்ஸ் மாதிரியான படங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு. மெல்ப்ரூக்ஸ் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர், ஸோ ரெண்டு பேருக்கும் அந்த இடம் ரொம்ப சிங்க் ஆயிருச்சு. சார், மெல்ப்ரூக்ஸோட எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன், அது மாதிரியான கதை கூட என்கிட்ட இருக்கு சார் அப்படின்னா, ரெண்டு பேரும் அவருடைய எல்லா படங்களை பத்தியும் பேசணும், ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டுல தொடங்கி எல்லாத்தையும்,
ஸோ அப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு மாதிரியே நான் ஒன்று வச்சிருக்கேன் சார். நான் என்ன டைட்டில் அப்படின்னாரு, இம்சே அரசன் 23 புலிகேசின்னு ஒரு படம் கண்டென்ட் இருக்கு சார் அப்படின்னா, அவர் டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்கு, இது வேணா கொஞ்சம் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு அப்படி பேச்சு ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி நார்மல் படங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு கட்டத்திற்கு பின்னால் புலிகேசி மாதிரியான, ஏன்னா அதுல வந்து 2-3 விஷயங்கள் இருக்கு, ஒரு சர்ரியலிஸ்டிக்கா இருக்கும், அப்புறம் வந்து அது ஒரு ஹிஸ்டாரிக்கல், அது சட்டையர் வேற, இது எத்தனை அதுவும் வந்து ஒரு கடந்த ஒரு அதுக்கு முன்னால ஒரு 20-30 வருஷமா ஹிஸ்டாரிக்கல் ஃபில்மே தமிழ்ல கிடையாது. ஸோ அப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து அதை புரிய வைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால அதை பின்னால பண்ணுவோம் நினைச்சிருந்தது எனக்கு ஆரம்பத்திலேயே அது வாய்ப்பு கிடைச்சது. ஸோ உண்மையிலே நான் அந்த இடத்துல சங்கர் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் பண்ணுவோமே அப்படின்னாரு. அப்போ நான் வந்து இம்மிடியேட்டாக போய் ஒரு 21 டேஸில் அந்த இது பண்ணது தான் புலிகேசி. ஸோ அந்த மொமெண்ட்டு தான் புலிகேசி ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு நான் சொல்லணும். பட் சொல்லும் போது அது எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு கன்வே ஆகும் அப்படிங்கிறது ஒரு குவெஸ்டின் மார்க் தான் இல்லையா. ஒரு விஷயம் சொல்றதை விட அதை பாக்குறதுலதான் வந்து மெயினா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நீங்க சொல்லி மத்தவங்க கொடுத்த ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இனிஷியலா இருந்ததா இந்த ஒரு கதைக்கு படம் ப்ராசஸ்? எந்த படத்திற்குமே ஒரு டைரக்டரோட விஷனும் சரி ஒரு ப்ரொடியூசரோட விஷனும் கரெக்டா ஒரு லென்த்தில் போகணும், அப்போதான் வந்து அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நாம் என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்க ஒரு டைரக்டர் வந்து இது வந்து ஒரு சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் யோசித்து அந்த ஒரு ஸ்டோரியை சொல்லணும். ஒரு ப்ரொடியூசர் வந்து அதோட அழகையும் சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணணும். இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அப்போ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுக்கு முன்னால் வந்து நான் ஒரு சில நண்பர்கள்கிட்ட தான் அந்த கதையெல்லாம் சொல்லியிருந்தேன். டைரக்டர் ராம் கிட்ட அதை நான் அதுக்கு முன்னாலேயே நான் பேசியிருக்கேன், இப்படி ஒரு புலிகேசி மாதிரி ஸ்டோரி இருக்குன்னு. எல்லாருக்குமே என்ன ஒரு இதாக இருக்கும்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம், திடீர்னு நம்ம அவதாரம் மாதிரி ஒரு கதையை கூட சொல்லலாம். பட்டு என்ன எண்ட் ஆஃப் தி டே என்ன தோணும்னா சரி இது இதை தாண்டி இதை யார் ப்ரொடியூஸ் பண்ண வருவா அல்லது அதோட ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி அப்படிங்கிறது தானே தோணும். அந்த மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள்ட்ட சொன்னப்ப கதையா நல்லா இருக்கு பட் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படிங்கிற, ஏன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை ஈஸியா சொல்லலாம், இல்லாத ஒரு விஷயங்களை ப்ரொடியூசருக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு. ஸோ அப்போ அது அது வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசரோட சின்சியாரிட்டி, ஒரு ப்ரொடியூசரோட தன்னம்பிக்கை, இவ்வளவு விஷயங்களையும் சார்ந்து அவருடைய கிரியேட்டிவிட்டியும் சேர்ந்தது தான் இந்த ஒரு படைப்பு உருவாகிற இடம் வந்திருக்கு, அது எதுவாக இருந்தாலும் சரி. அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்தில் ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது ஒரு டெபியூட்டன் டைரக்டர்ஸ்க்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் வந்து ஆக்சுவலி ஒரு பரம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் நாகேஷ் அவர்கள் இருந்து மனோரமா அவர்கள் இருந்து ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இதுல வந்து இருந்தது அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அது அந்த பயம் ஏதாவது இருந்ததா ஃபர்ஸ்ட் படம் இவ்வளவு ஸ்டார் காஸ்ட் இருக்கு எல்லாருக்கும் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? கிரியேட்டரை வந்து எனக்கு இந்த நம்பர் ஆஃப் ஸ்டார் காஸ்டிங் அல்லது பெரிய ஸ்டார்ஸ் அதை ஹேண்டில் பண்றது வந்து ஒரு டைரக்டரா வந்து ஒன்று எனக்கு தெரிஞ்சு பெரிய டஃப்பான விஷயம் கிடையாது. ஒரு அது பட்ஜெட்டா அவங்க எல்லாரையும் தாங்கிக்க கூடிய ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டால் ஒரு டைரக்டருக்கு வந்து அவங்கள டீல் பண்றதுல வந்து எந்த விதத்திலையும் டஃப்னஸ் இருக்காது. நான் இதுல நினைச்சது வந்து இதுல வடிவேல் சார் வந்து அந்த லீட் ரோலுக்கு வரணுன்றதுல தான் என்னுடைய அக்கறை கவலை எல்லாமே இருந்தது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட அது அவருக்கே பண்ண ஒரு கதை. ஸோ அதில் சின்ன சின்ன ஹடில்ஸ் ஆரம்பத்தில் இருந்தாலும் அவர் வந்தபோதே எனக்கான ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அது வந்தது. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அதுக்கப்புறம் வந்து இதுல நிறைய இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல்ங்கும் போது இதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. இப்ப நான் நாகேஷ் சார் வரணும், மனோரமாச்சி வரணும் இதெல்லாம் நான் நினைச்சது. வில்லன் கதாபாத்திரத்துக்கு நான் கொஞ்சம் அதிகமாவே ஆசைப்பட்டேன். லைக் வந்து எம்என் நம்பியார் போய் பார்த்தோம் ஃபர்ஸ்ட். ஸோ நம்பியார் சாருக்கு அப்போ உடல்நிலை சரியில்லை. அப்புறம் ஆர் என் மனோகர் சார் அவரையும் பார்த்தேன். அவருக்கும் வந்து என்னன்னா அந்த ஸ்பீடு கிடைக்கல உடம்புல, அவர் கொஞ்சம் டெஸ்ட் ஷூட்லாம் கூட பண்ணோம். ஸோ ஏன்னா
ஒரு பழைய விஷயமா கொண்டு வரணும்னு நான் நாசர் சார் கிட்ட இந்த விஷயங்களை கூட சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட சார் நான் முதல்ல நம்பியார் சாரை பார்த்தேன், அப்புறம் வந்து மனோகர் சாரை பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் இது பண்ணோம். அதனால வந்து அந்த நினைவா வந்து நம்பியார் சாருடைய போட்டோ வந்து ஒரு இடத்துல பேக்ராப்ல யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப உத்து பார்த்தா தெரியும் இவருடைய நாசருடைய ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வரும். ஸோ இன்ட்ரடக்ஷன் உள்ள ஒரு ஒரு பாசிங்ல வரும் ஒரு இடத்துல, நீங்க நல்ல தேடினீங்கன்னா கண்டுபிடிக்கல. ஸோ அப்ப வந்து அதுக்கப்புறம் நாசர் சாரு, அப்புறம் இதுல வர ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து வேல்யூபிள் கேரக்டர் ஒரு சீனுக்கு வந்தாலும். ஸோ எனக்கு வந்து மெயினா ஹீரோ கிடைச்சதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு இதுல கிடைச்ச எல்லாத்தையுமே ஈவன் வெண்ணிராடை மூர்த்தி சார் ஆகட்டும் எல்லாமே அவங்க எல்லாருமே வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே ஓரளவு கரண்ட்ல இருக்கவங்களும் இருந்திருப்பாங்க, நிறைய பிளாக் அண்ட் ஒயிட்ல நடிச்ச நடிகர் நடிகர்களும் இருந்திருப்பாங்க. அது அந்த கலவையை வந்து கரெக்டா பார்த்து பண்ணோம் அவ்வளவுதான். That's a very true fact. And வடிவேல் சார் பத்தி பேசும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வடிவேல் சார் இதுக்கு சூட் ஆற ஒரு ஆர்டிஸ்டா இருப்பாரு அப்படின்னு எப்போ ஃபர்ஸ்ட் அந்த தாட் வந்தது? அந்த தாட் வந்த டைம்ல அவரோட படங்கள் எது கரெக்டா நீங்க பாத்துட்டு இருந்த ஒரு தருணம் ஏதாவது, if you can recollect? அப்படியே இல்ல, ஒரு காமெடி ஃபில்ம் மேக்கருக்கு அந்த சமகாலத்தில் வாழக்கூடிய கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு காமெடி நடிகர் பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்கும். இப்போ என்எஸ்கே வாழ்ந்த சமயத்தில் அங்கே சில டைரக்டர்களுக்கு அவர் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம். நாகேஷ் சார், அடுத்து வந்து சுருளி சார், அப்படி வரும்போது எங்கள் காலகட்டத்தில் வந்து நம்ம பீரியடில் வந்து வடிவேல் சார் வந்து ஒரு பெரிய லெஜெண்டு. ஸோ அண்டு எனக்கு வந்து என்னென்னா, ஒரு நான் அந்த கார்ட்டூன்ஸ் பண்ணும்போதே எப்படி இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, மதுரையில் வந்து காந்தி மியூசியத்தில் வந்து அரசர்களுடைய சிலைகள் இருக்கும், அது வந்து நம்மால் அவ்வளவு நாள் கட்டமைத்து வச்சிருக்க அந்த ஒரு 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 வடிவத்திலிருந்து வேறுபட்டது. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு நம்ம கல்ச்சரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சரித்திர படங்கள் நம்மக்கிட்ட கையில் இல்லை. இதை வந்து ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி சாரும் சொல்லுவார். என்னன்னா நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய விஷயங்களை பண்ணோம். கிரேக்கோட அந்த பில்லர்ஸ் இதெல்லாமே எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் ஈஜிப்டோட ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்குவோம். நமக்குன்னு ஒரு நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறதை வந்து நிறைய லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் ஃபேக்ட். ஏன்னா வந்து சிவகங்கை சீமையிலேன்ற படம் தான் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுக்கான ஒரிஜினல் நல்ல பீரியட் ஃபிலிம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வீரர்கள் எல்லாருமே வந்து ஒரு தலப்பாக கட்டியிருப்பாங்க, காலில் ஷூ இருக்காது, வேஷ்டியை மடிச்சு கட்டி கையில ஈட்டி குருவால் இதோட இருப்பாங்க. அரசர்களுக்கு அரசவை இருக்காது, கோயில் மாதிரியான ஒரு கல் கோட்டையில வந்து அவங்க ஒரு ஓரமா இருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலி நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு விக்கடான் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சுதான் ஃபில்மேக் அது ஃபில்மா கன்வெர்ட் ஆகுது. பட் நான் அப்ப வரையும் போதே அப்படிதான் வரைஞ்சிருப்பேன். ஸோ அப்ப எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இந்த கதையை ஸ்டார்ட் ஆகும் போது யார் வரலாம்னா, நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து வடிவேல் சார் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அப்ப அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரிதமா, அதாவது என்னன்னா அவரு அவருடைய ஏற்கனவே இருந்த இமேஜ் இப்படி ஒரு அரசன் கேரக்டர்ல வந்து லேண்ட் ஆகும் போது கரெக்டா மெர்ஜாயிருச்சு. அதுல வந்து ஒரு எனக்கும் சரி வடிவேல் சாருக்கும் சரி சேலஞ்சான ஒரு எண்டுன்றது வந்து உக்ரபுத்தன் கேரக்டர் தான். அது வந்து நான் அதுதான் வந்து ஏன்னா இதுல வந்து புலிகேசியை வந்து செட்டில் பண்றது அப்படிங்கறதுல ஒன்னும் காம்ப்ளிகேஷன் கிடையாது. பட் வந்து அந்த அங்க வந்து லேண்ட் ஆகிற ஒருத்தர் வந்து இந்த சீரியஸ் கேரக்டர் பண்றதுன்னு இருக்குல்ல, அதுல கிடைச்ச சக்சஸ் தான். அது வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அல்லது நாங்க அந்த சீனை வந்து எடிட்ல வந்து அளவோட வச்சிருப்போம், எங்க தூக்க போகுதோ அதுக்குள்ள அதை கட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி அந்த ரெண்டு மெர்ஜானது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறது. True, true. And also வந்து இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வடிவேல் சாரை பார்த்த அந்த ஒரு மொமெண்ட், ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கதை சொன்ன டைம், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அவரை மீட் பண்ணப்போ இருந்த ஒரு தரம், நான் வந்து சேரன் சார் கிட்ட ஒர்க் பண்ணும் போதே அவர் வந்து இங்க அதுல நடிச்சிருக்காரு வெற்றி கொடி கேட்டு அதுல எல்லாம். ஸோ அப்பயே மீட் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து கதை சொல்லும் போது அப்படின்னா, நான் அந்த மாதிரி சங்கர் சாருடைய கம்பெனில இருந்து சார்புடையவரா போய் தான் நான் சொன்னேன். அப்போ அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து என்னன்னா பேசிக்கா வந்து ஒரு டிராமா பின்னணியில இருந்து வந்த ஒரு கலைஞர் அவரு.
ஸோ அப்போ அவருக்கு வந்து இந்த மாதிரியான பழைய படங்கள், அவருடைய டயலாக்கு, பழைய பாடல்கள் இதெல்லாம் ரொம்ப அத்துப்படி. ஸோ அவர் வந்து லேசாக ஒரு விஷயம் சொன்னாலே இது எப்படி வரணும் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வெல் ஒரு டெக்னீஷியன். ஸோ அதனால வந்து நான் சொன்ன கதை அவருக்கு ரொம்பவே இன்ஸ்பயராக இருந்தது. அதனால ஈஸியாக அந்த கதைக்குள்ளே வந்து அந்த கேரக்டரில் அவரால் டிராவல் ஆக முடிஞ்சது. Wonderful, wonderful. And இதுல வந்து டபுள் ஆக்ட் அப்படிங்கிறதுனால எனி ரெஃபரன்சஸ் அவரு அவரு ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண விதம், அவருடைய ஸ்பான்டானிட்டி, இனிஷியலா இருந்த அந்த ஒரு ப்ரிப்பரேஷன். சீரியஸ் கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு. அவரு எப்பயும் இயல்பா ஒரு பர்சன், வடிவேல் சாரே வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வரும்போதோ கொள்ளும் போதோ இயல்பா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான மூடு இருந்தாலே இந்த உக்ரபுத்தனுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த அரசன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மேலே போகும், சில நேரங்களில் இதாகும். அதை நாங்கள் அப்பப்போ பேசி பேசி சரி பண்ணிக்குவோம். ஒரு அதாவது அந்த கேரக்டரோட வடிவத்திற்குள் அவர் வந்து செட்டில் ஆகிட்டாருனாலே அதுக்கப்புறம் நமக்கு அங்கே வேலை கம்மி தான். ஏன்னா இது வந்து இது இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கலாம், இது கொஞ்சம் இன்னும் இறங்கலாம், அம்மாவை இவ்வளவு கிண்டல் அடிக்க வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் வந்து அம்மாவை வந்து பார்ப்பார். எது அந்த கண் இருந்தால் தூக்கம் வரதா செய்யும் அந்த சீன் எடுக்கும் போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சரியமாவும் வந்து கொஞ்சம் ஒரு 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 பாயிண்ட் கூடும் அல்லது இந்த சைடு கூடும் இதெல்லாம் நம்ம சரி பண்ணி இதுதான் சொல்லும் போது அந்த ஒரு ரெண்டு மூணு சீன்லேயே இந்த கேரக்டரோட ஸ்ட்ரக்சர் என்னன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்ப அப்ப வந்து இந்த கேரக்டருக்கான வடிவம் அப்படிங்கிறதை நம்ம ஒரு ரெண்டு மூணு சீன் எடுக்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடுறதுனால இட்ஸ் ஈஸி. அதனால அது அந்த டிராவல் கரெக்டா இருந்தது. இந்த படத்தினுடைய ரிசெப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா வந்தது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பெரிய பெரிய நடிகர்களுக்கு வரக்கூடிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஈட்டி தந்தது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த ரிசெப்ஷன் ஃபர்ஸ்ட் தோணுச்சா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு, இந்த படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது உங்களோட மைண்ட்ல இருந்தது, அப்புறமா என்ன நடந்தது? இல்லை இந்த இடத்துல வந்து டு பி ஃப்ராங்க் வந்து அஸ் அ கிரியேட்டராக நான் ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ட்டோடு இருந்தோம். சங்கர் சாருக்கும் அதே தான், பார்த்த எல்லாருக்குமே. பட்டு என்னென்னா இந்த வடிவம் வந்து புதுசு, அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் காமெடின்ற வடிவம் புதுசு, அந்த சட்டையர்ன்றது புதுசு. அதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு ப்ரீமியர் ஷோ போட்டோம், அந்த ப்ரீமியர் ஷோவில் அவ்வளோ நல்ல ரிசப்ஷன் இல்லை. அது வந்து அவ்வளவு பாசிட்டிவ் இது வைப் அதுல வரல. ஸோ அப்பவே என்னன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை வெற்றி படமா கொண்டு போய் சேர்த்தது வந்து சங்கர் சார் தான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரொடியூசரா அவர் வந்து நிறைய வேற யாருமா இருந்தால் கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட வந்திருக்கும் அவருக்கு. ஒண்ணுமே இல்லை, சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரீமியர் ஷோ எதுவும் போட வேணாம், அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வியாபாரம் பேசும்போதும் இது வந்து ட்ரெண்டுக்கு புதுசு, அப்புறம் வந்து வழக்கமாக வந்து ஒரு ஹீரோவாக வடிவேல் சார் இருக்கிறதுனால அந்த இதையும் சொல்லி, ஸோ இதோட வியாபார விஷயங்களும் அவ்வளவு அவர் சங்கர் சார் நினைச்ச அளவுக்கு போகாதனால ஒரு கட்டத்தில் அவரே வந்து எஸ் பிக்சர்ஸ் தான் ஓன் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தை. ஸோ அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான மூமெண்ட். எல்லா ஹடல்ஸையும் தாண்டி சங்கர் சாருடைய நம்பிக்கை தான் மிகப்பெரிய வெற்றி. ஸோ இதில் சின்ன சின்ன விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னால் ஒரு பார்த்தவங்க பேசுறது இப்படியான இதெல்லாம் போய் அதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அவ்வளவு நல்ல நியூஸஸ் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் வந்து ஒன்ஸ் தியேட்டருக்கு போகிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் எல்லாருமே தேவி தியேட்டரில் பார்த்தோம். என்னதான் இருந்தாலும் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தான், அவங்களுக்கு எந்த கால்குலேஷனும் கிடையாது இல்லை. ஏன்னா அவங்க வந்து எந்த ஃபார்முலாக்குள்ளே இருக்குன்னு யோசிக்க மாட்டாங்க, இதை வந்து யார் என்ன பண்ணுவாங்க நம்ம கைத்தட்டணுமா வேணாமா எதையும் யோசிக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்க வந்து டெக்னீஷியன்ஸ் கிடையாது, அவங்க வந்து அதுதான் ரசிகனுடைய பலம் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளவு நாள் எத்தனை பேர் யோசிச்சாங்க, எத்தனை பேர் குழப்பினாங்க, இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல கிடைச்ச ஒரு பாராட்டும் கைத்தட்டும் அபிமிரிதமானது, அதான் ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன். ஸோ அந்த ரிசப்ஷனை வந்து ஜட்ஜ் பண்ணது வந்து சங்கர் சார் தான். ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்து சேல் பண்ணணும்னு நினச்சி அங்கேயும் வந்து சேல்ஸில் நிறைய குழப்பம் வந்தப்போ கூட பரவாயில்லதை நான் வந்து நேராக நானே ஓன் ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு ஹைலி ரிஸ்க் எடுத்து. ஏன்னா 100வது நாள் ஃபங்க்ஷனில் ரஜினி சார் சொன்னார் இவ்வளவு பெரிய ரிஸ்க் வந்து உண்மையிலேயே டூ மச், பட் அந்த ரிஸ்க்கு கிடைச்ச பரிசு தான் இது அப்படின்னு சங்கர் சார சொன்னார். அதுதான் ஃபேக்ட். ஸோ அதில் வந்து மற்ற எந்த டெக்னீஷியனையும் விடவும் அஸ் அ ப்ரொடியூசர் சங்கர் சாருடைய பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது.
Wonderful. That's actually very true. அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்து அந்த டைம்ல ஐ திங்க் வந்து ஒரு ஒரு காமெடியனா ஒருத்தர் வந்து ஹீரோ அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டூ ஜென்ரேஷன்ஸ்ல திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் வடிவேல் சார் அவர்கள் வந்தது அப்படிங்கிறது. ஸோ அந்த டைம்ல இருந்த சில விஷயங்கள் ஜென்ரலா வந்து வடிவேல் சார் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி வெளியில இனிஷியலா இருந்த டாக்ஸ் என்ன மாதிரி இருந்தது, அண்ட் ஃபர்ஸ்ட் வடிவேல் சார் எப்படி இதை ரிசீவ் பண்ணிட்டாரு? இது வந்து ஒரு அந்த நடிகருடைய கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில குழப்பங்கள் இருக்கும், நம்ம ஹீரோவாயிட்டா ஏதாவது நம்மளுடைய மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி மிஸ் ஆயிருமோ அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை வந்து வடிவேல் சார் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிட்டாங்க. அவருக்கு அப்படிலாம் ஒரு குழப்பமும் கிடையாது, நான் இதை பண்ண போறேன் அது இருந்தால் அதையும் பண்ண போறேன் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியமான இடம். அதை வந்து வடிவேல் சார் ரொம்ப ஈஸியாக கடந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் பாயிண்ட்ல வந்து அது சரியா இருக்கும் பட்சத்தில் மக்கள் நல்லா ரிசீவ் பண்ணிக்க போறாங்க, அவ்வளவுதான். அதுல தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சங்கர் சாருடைய கான்ஃபிடென்ட் அதை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால வந்து இந்த இடத்தில் அந்த குழப்பம், நீங்க சொல்ற மாதிரி மற்ற குழப்பங்கள் எதுவும் பெருசா இல்லை.